வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் மூன்று துறவிகள் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் ரொம்பவும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அதுக்காக அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அந்த முயற்சிகளையும் அதுக்கான தீர்வுகளையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அந்த ஊர் மக்களுக்கு அந்த மூன்று துறவிகளை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் ஒரு கவலையாக இருந்தாலும் அவங்கள பார்த்தா இல்லை அவங்க கூட இருந்தால் அந்த கவலையெல்லாம் சந்தோஷமாக மாறிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நல்லதும் நடக்க ஆரம்பிச்சுது. இதுவே ஒரு சந்தர்ப்பமாகவும் எல்லாருக்கும் அமைஞ்சுது. அதனால் என்ன பண்ணுவாங்களா, முடிஞ்சப்போல்லாம் அந்த துறவிகளை தங்களோட வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களால முடிஞ்ச உணவுகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து நல்லா உபசரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சில அறிவுரைகளை கேட்பாங்க. தங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி நடந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த துறவிகளும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த துறவிகிட்ட அந்த மக்கள்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா, கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும் ஆனால் அது உண்மைதான். அவங்க அவங்க வீட்டில் இருந்து சிரிக்க சொல்லுவாங்களாம். அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சத்தமாக சிரிப்பாங்களாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி சிரிக்கிறதுனால அவங்க வீட்லேயும் அந்த சந்தோஷம் அப்படியே தங்கிடும், அவங்க சந்தோஷமாக எப்பவும் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. துறவிகளும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இன்னும் நல்லாவே சத்தமாக சிரிப்பாங்க மூணு பேரும் சேர்ந்து. இதுவே வழக்கமாயிடுச்சு. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல சகுனமாகவே பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு முறை அந்த துறவிகள் அவங்க வீட்டில் இருந்தாங்க. மூணு பேரும் எப்பவும் போல சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ பார்த்து பக்கத்து ஊர்லேருந்து சில மக்கள் இவங்களை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்களோட குறைகளை சொன்னால் இவங்க கூட இருக்கிறதுனாலையும் இவங்களோட அறிவுரையை கேட்குறதுனாலையும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் இவங்களை சந்திக்க வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் வராங்க. வந்ததும் இவங்களும் இந்த துறவிகளும் நல்லா உபசரிக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்தாங்களா, இப்போ வந்ததும் வந்ததும் கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் துறவிகள் கேட்டாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சந்தோஷமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் அந்த ஊர் மக்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. அவங்க சொன்னது வந்து நிஜமாகவே கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து திடீர்னு சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த ரெண்டாவது துறவியும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் மூணாவது துறவியும் சிரிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவும் ஒரு கோபம், கஷ்டம், என்னடா இது, நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம் ஆனால் இந்த துறவிகள் இப்படி சிரிக்கிறாங்களே, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டுவாங்க, நல்ல வழி சொல்லுவாங்க, நம்ம சந்தோஷத்துக்கு வழி காட்டுவாங்கன்னு பார்த்தா நம்ம சோகத்தில் இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவும் ஒரு விதமான கோபம்னே வச்சுக்கோங்களேன், கோபம் அவங்க முகமே மாறிடுச்சு. இதை பார்த்து அந்த துறவிகளுக்கு அது புரிஞ்சிருச்சு. உடனே அவங்க முதல் துறவி சிரிக்கிறதை நிறுத்திட்டு சொல்கிறாரு, ஐயா நாங்கள் உங்கள் கஷ்டத்தை நினச்சி சிரிக்கலை, அதாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் சிரிக்கலை, நான் இவ்வளோ நேரமாக சிரிக்க மறந்துட்டேன், சிரிக்காமல் இருந்துட்டேன் இல்லையா, அதனால தான் இப்போ சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, நம்ம சிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இலக்காக வச்சுட்டு நீங்கள் பயணிக்க முடியாது, அதுவே உங்களோட வாழ்க்கையாக இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் இலக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறார். மூன்றாவது துறவி சொல்கிறார், நீங்கள் சந்தோஷத்தை வெளியே தேடினீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அது கிடைக்காது, அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, வாழ்க்கைங்கிறது ஏற்றம் இறக்கம் எல்லாமே நிறைந்தது தான், கண்டிப்பாக கஷ்டம் சந்தோஷம் எல்லாருக்கும் வரதா செய்யும், எப்பவுமே சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்துடாது, அதே மாதிரி சோகம் துன்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்துடாது, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் இருக்க சந்தோஷங்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான், ஒன்று நீங்கள் உங்கள் துன்பத்திலேயே மூழ்கி போயிட போகிறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை பெருசாக நினச்சி அதை எப்படி பெருசாக்கிக்கணும், சந்தோஷத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ போகிறீங்களா, இது மட்டும்தான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துறவி. இப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு புரியுது, அந்த துறவிகள் அவங்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கலை, ஒரு ரொம்பவும் சிக்கலான வாழ்க்கை பாடத்தை ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும், சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது, அதை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக பார்க்கணுங்கிறத தான் சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. துறவிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் கொடுத்த பாடங்களை கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செய்து நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கோன்ட்டு போயிட்டு வராங்க.
அதுக்கப்புறம் இந்த துறவிகளும் எல்லா இடத்துக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பயணம் செய்கிறாங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களால மற்ற எல்லா மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதனால் அதே மாதிரி அவங்க மரத்தடி இந்த மாதிரி ஒரு பொது மக்கள் கூடுற இடங்கள்லாம் முக்கால்வாசி நேரம் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே உட்காந்து மூணு பேர் என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் சத்தமாக சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமான விஷயங்களை நினச்சிப்பாங்க, பேசுவாங்க. இதை பார்த்த ஊர் மக்களுக்கும் அவங்க கூட இருக்கிறது ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அவங்கள ஒரு நல்ல சகுனமாக பார்க்குறாங்க. அதாவது அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும். ஏன்னா அவங்க எப்படி எப்போவுமே சந்தோஷமாக இருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களுக்கு ஒரு எண்ணமே வந்துருச்சு. இவங்களை பார்த்தே பலர் இதை வந்து அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்திக்கவும் ஆரம்பித்தாங்க. சரி, இது இதே மாதிரி அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இந்த மூன்று துறவிகளில் ஒரு துறவிக்கு வந்து வயசாகிடுச்சு, நல்ல வயசே ஆகிடுச்சு, படுத்து படுக்கையாகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து ஒரு அந்த மற்ற ரெண்டு துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கு தெரியுது. அதாவது ஒரு துறவி வந்து அவர் நண்பர் இல்லையா, அவங்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்ததும் அந்த நிலைமையில் கூட அந்த படுத்து படுக்கையாக இருக்கார் பாருங்கள் அந்த துறவி சொல்கிறாராம். கொஞ்சம் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சுட்டு, இங்கே பாருங்கள் நண்பர்களே, என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது, நம்ம எவ்வளவோ ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல நல்ல நேரங்களை, நல்ல நல்ல சிந்தனைகளை வந்து பகிர்ந்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். மாறாக அதை என்னை பற்றி நினச்சி சோகத்தில் நீங்கள் மூழ்கிடக்கூடாது. நம்ம என்ன என்ன எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அதையே தான் நீங்கள் பின்பற்றணும். இப்போ எனக்காக நீங்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அது எனக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை தராது. அதனால் நீங்கள் எனக்காக சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நினைவுகளையும் நல்ல சிந்தனைகளையும் விட்டுட்டு செல்லணும். நானும் அந்த நம்பிக்கையில் போகிறேன், நானும் நல்ல நல்ல சிந்தனைகளை விட்டு செல்கிறேன், என்னோடய நினைவுகள் உங்கள் மனசில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மற்ற ரெண்டு துறவிகள் கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது. ஏன்னா இவ்வளோ காலமாக கூட இருந்தவர் இல்லையா, அவரை பிரிய போகிறோம் அப்படிங்கிற துயரம் அவங்களால தாழ முடியல. இருந்தாலும் அவர் சொல்கிறதோட உண்மை கருத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனசை ஏற்றுக்கலனாலும் அவங்களுக்கு அது புரியுது, அது ஒரு உண்மைத்தன்மை. சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க. அந்த துறவி இயற்கையின் காரணமாக இயற்கையை எழுதிடுறாரா. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு துறவிகள் கொஞ்சம் கவலைகள் இருக்குது அவங்களுக்குள்ள. இருந்தாலும் அந்த துறவி கூட அவங்க கழித்த நாட்கள் இருக்குல்லையே, அவங்க ஒன்றா இருந்த நாட்களையும் அவங்க பகிர்ந்துக்கிட்ட நினைவுகளையும் பேசி பேசி சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் இன்னும் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறாங்க. அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நினைவுகளை வந்து சேகரிக்கணும், மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தூரமாகவே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த முதல் துறவி கூட இல்லை இல்லையா, அந்த துயரமும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் அவங்க சந்தோஷமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சரி அப்படின்ட்டு நிறைய இடங்களுக்கு போகிறாரு. போகிற வழியில் நிறைய மக்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கவங்களோட வாழ்க்கையிலலாம் கொஞ்சம் சந்தோஷத்தை வர வைக்க இவங்களால் முயன்ற முயற்சியை பண்ணுறாங்க. அது வெற்றி அடையவும் செய்து நிறைய பேரை சந்தோஷமாக்குறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு பையன் நின்றுட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்க அப்பாவை அப்போ தான் அவங்க இழந்திருக்காங்க. அந்த துக்கம் அந்த பையனுக்கு தாழ முடியலை. அதனால் உட்காந்து ரொம்ப சோகமாக துயரத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. துன்பம் இதை வந்து அந்த துறவிகளுக்கு புரியுது. அவங்க வந்து அந்த சின்ன பையன் இல்லையா, அதனால் போயிட்டு பக்குவமாக எடுத்து சொல்ல முயற்சிக்கிறான். உன்னோட கஷ்டம் புரியுது, நீ அழணும் தான், கண்டிப்பாக அழணும், ஆனால் நீ உன் அப்பா கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீ மறக்கக்கூடாதுல்ல, அதை நினச்சி நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை ஏன் செய்ய மாட்டற, நீ அழுது முடிச்சிட்டல, இப்போ வந்து நீ உங்கள் அப்பாவை நினச்சி நல்ல நிகழ்வுகளை நீ நினச்சிக்கோ, நீ சந்தோஷமாக இரு, அதை தான் உங்கள் அப்பா விரும்புவார், நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தானே உங்கள் அப்பா விரும்புகிறாரு, அதனால நீ சந்தோஷமாயிரு, நீ நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிவுரைகளை சொல்கிறாங்க. அந்த சின்ன பையனும் அதை ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாரு. இந்த மாதிரி அவங்களும் நிறைய பேரை சந்திக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை, நல்ல விஷயங்களை பெருசாக எடுத்துக்கோங்க, நல்லா இருங்க அப்படிங்கிற அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. காலங்கள் ஓடுது. ஆனால் இவங்க பயணம் செய்கிற போது ரொம்ப எப்படி சொல்கிறது, சொகுசான வாழ்க்கையெல்லாம் இல்லை. சில சமயம் பசி பட்டினியிலையும் பாடியிருக்காங்க, ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையும் இருந்திருக்கு. ஆனால் அந்த நிலைமையில கூட அவங்கவுங்க கொள்கையிலேருந்து விலகவே இல்லை. அதாவது எல்லா நிலைமையிலையும் அவங்க சந்தோஷமா இருக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு துறவியில ஒருத்தருக்கு இன்னும் வயசாகுது. அவர் என்ன ஆகுற படுத்த படுக்கையாராரு,
இதன் தெரிஞ்ச இன்னொரு துறவி, ஆஹா இவரும் நம்மளை விட்டுட்டு போயிட போகிறாரோ அப்படிங்கிற பதட்டம் துன்பம் அவருக்கு ரொம்ப வந்துருச்சு. அவர் போய் பார்க்குறாரு. அவருக்கு கண்ணீர் தாங்க முடியல, தர தரையாக கண்ணீர் ஓடுது. இப்போ அந்த இன்னொரு துறவி படுத்த படுக்கையாக இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, நீ வந்து என்னை நினச்சி கவலைப்படாத, நம்ம நண்பர் சொன்ன அதே தான் நானும் சொல்ல போகிறேன். நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், நம்ம நல்லது நம்மளை மற்றவங்களோட நினைவில் கண்டிப்பாக நினச்சி இருக்க செய்யும். நீ நினச்சி நம்ம பகிர்ந்துக்கிட்ட நல்ல சிந்தனைகள் எண்ணங்கள் அந்த நிகழ்வுகளெல்லாம் நினச்சி சந்தோஷமாயிரு. என்னை நினச்சி நீ துன்பப்பட்டால் அது எனக்கு கஷ்டம்தான் கிடைக்கும், அதனால் நீ என்னை நினச்சி துன்பப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போய்டுறாரு. இந்த துறவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இருந்தாலும் இதையும் இதுதான் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவர் வாழ்க்கையை அவர் கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் அவர் தனிமையிலேயே நிறைய தூரத்துக்கு பயணம் பண்ணுறாரு. அவரால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை அவர் செய்கிறாரு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அவர் தனிமையில் இருந்தாலும் அவர் நண்பர்களோடு இருந்ததெல்லாம் நினச்சி நினச்சி அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கார். காலங்கள் ஓடுது, அவருடைய கடைசி காலமாக வருது. அவரும் இயற்கை வந்து இதுதான் அவரோட கடைசிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்போது ஒரு அமைதி நிலவுது. அவருக்கு புரிஞ்சிருச்சு அவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி, இது இயற்கை, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அந்த நிலைமையிலையும் அவரை சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். இந்த மாதிரி மூன்று துறவிகளும் அவங்களோட காலத்தை இப்படி தான் கடந்தாங்க. எல்லா நிலையிலையும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆமாம், எல்லார் வாழ்க்கையிலையும் சுகம் துக்கம் ஏற்றம் தாழ்வு எல்லாமே வரும். ஆனால் எந்த நிலைமையிலையும் நம்ம கொஞ்சம் அமைதியாகவும் எல்லா நிலைமையிலையும் சந்தோஷமாக இருக்க பழகணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். நம்மக்கிட்ட ஒரு சின்ன விஷயம், நமக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னா அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும் தான், கஷ்டம் வராது இல்லை கஷ்டப்படவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் வரும்போது கஷ்டப்படுறீங்களா, அப்புறம் அதை கடந்து வரணும். அதுலேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாகவே தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை பெருசாக நினைங்க. அப்போ கண்டிப்பாகவே உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கோங்க. யாரும் வந்து சந்தோஷத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்க முடியாது, இல்லை நீங்கள் எங்கேயும் போய் வாங்கிட முடியாது. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் தான் அதை உபயோகிக்கவும் செய்யணும். அதனால் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷத்தை தரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.